பங்களாதேஷில் இருந்து விமானம் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்ட மாணவ மாணவிகள் செய்தியாளர்களிடம் பேசிய போது உணவு மற்றும் இணைய வசதி இல்லாமல் பல்வேறு இன்னல்களை சந்தித்ததாகவும் தமிழக அரசால் பாதுகாப்பாக வந்து சேர்ந்ததாகவும் தெரிவித்தனர். தமிழகம் மற்றும் இந்திய மாணவர்கள் யாரும் அங்கு தாக்கப்படவில்லை என அவர்கள் கூறினர். மாணவர்கள் வைத்திருந்த வாட்ஸ்அப் குழு தங்களுக்கு உதவியாக இருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். பங்களாதேஷில் படிக்கிறோம். நாங்கள் வந்து லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோங்க. லைக் எங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்கல. நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஐயா அவங்கள வந்து உதவினால இப்போது பார்டருக்கு வந்து எம்எஸ்சி மூலியமாகவே வந்தோம். நாங்கள் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் திங் இன்டர்நெட் இல்லை வீட்டில் பேசுகிறதுக்கு, தென் உணவு சரியான சாப்பாடு இல்லை. 144 போட்டதுனால எங்களால் ஹாஸ்டலை விட்டு வெளியே போக முடியலை. தமிழக மாணவர்கள் யாரும் தாக்கப்படவில்லை. இந்தியன்ஸ் யாரையுமே அவங்க வந்து அடிக்கலை.